அனைத்து தமிழ் பேசுபவர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா நுவரெலியா டவுனில் நிற்கிறேன். நான் நுவரெலியா டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா சீத்தாளிய கோயில் போய் அதிலிருந்து நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் மோட்டோ பிளாக்ல போய் இதில் சொல்லுவேன். இதே ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வந்தீங்கன்னா இந்த டைமில் நான் இப்படி நின்று கூடி கதைக்கலாம். அந்தளத்துக்கு அந்த பனி மூட்டமாக இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே போன பிளாக்ல ரூம் எல்லாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். பைக்கில் போய்க்கு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். வழிகேட்டு டம் இதிலிருந்து சீத்தாளிய கோயில் போகிறதுக்கு இந்த கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மாடுபட்டுட்டு கொஞ்சம் செட் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கணும். இதில் செக் பண்ணிடலாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எதிர்பார்த்த அளவு குளிர் இல்லாட்டிக்கும் ஓரளவு ஹாப்பியாக இருந்தது. பழகிட்டோம் போலீர் எங்களை உடம்பு. ஓகே, இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர் சீதாளியா என்ற கோயில், அதாவது சீதையை வனவாசம் பிடித்து கொண்டு வந்த ராவணன் என்ற வரலாறோட தொடர்பட்ட கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தோசை சாப்பிட்டேன் இங்கே வந்த டைமில். உண்மையிலுமே அந்த இந்தியா முறைப்படியான தோசை, இந்தியா வளமைப்படியான தோசை, அது நல்லா இருந்தது. இன்றைக்கு அந்த கடை திறந்துட்டு கொண்டு வந்து வெட்டி கொண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா அதில் தான் சாப்பிட போகிறோம். பவுனியாலேருந்து வெளிக்கிட்டதுக்கு 1000 ரூபா பெட்ரோல் தான் அடிச்சாங்க. இதில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இன்னும் 2 புள்ளி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடலாம்னு நினைக்கிறேன். என்றாலும் பாதுகாப்புக்காக பெட்ரோல் அடிக்கணும். முதலாவது திருப்பி ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தால் தான் காணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு சுற்றுறதுக்கு காணும்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலநிலையை பொறுத்து அந்த வேர்ல்டு என்ற இடத்துல கேம்பிங் பிளேஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே சரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதில் கேம்பிங் அடிக்கிறதுக்கும் ரெடியாக தான் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் பாருங்களேன், இதில் இந்த லீட்ஸ் அதுகள் எல்லாம் வளர்க்கணும். இல்லை உங்களுக்கு தெரியுதா? இதில் பக்கத்தில் போய் இங்கே ரெண்டு காட்டலாம். இல்லை பாருங்களேன், அது ஃபுல்லாகவே லீட்ஸ் தான். அப்படியே இந்த சீதாளி என்ற கோயிலுக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 தடவை வந்திருக்கிறேன். ஆனால் எப்பயுமே நான் ஒழுங்காக அதை போய் சுற்றி பார்த்ததே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவுக்காக கட்டாயம் போய் சுற்றி காட்டுறேன். நிறைய விஷயங்களையும் அதில் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நாங்களே எதிர்பாராத ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நிறைய பேர் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு போகிறதுக்குலாம் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். இதில் போகிறதுக்கே மனசில் பாருங்க, இடது பக்கத்தில் ஃபுல்லாக இந்த வீடு சை அப்படியே இந்த வீடு பிரிவு ஃபுல்லாகவே அப்படியே இந்த என்ன சொல்கிறது கேரட்டு லீட்ஸு அப்படின்னு நிறைய ஸ்ட்ராபெரி அப்படியான இதெல்லாம் இருக்குது. நான் இதுவரைக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி கடையை காணலை. அதான் முதலாவது கவலைக்குரிய விஷயம். சீதாளிய நுவரெலியா டவுன், சீதாளிய டவுன். இங்கெல்லாம் டவுனுகள்ன்றது ஒரு சின்ன சின்ன இடமா தான் இருக்கும். பெரிய இடங்கள்டா நுவரெலியா, அங்கே தலதாகல சைட்டுகள் எல்லாம் பெரிய பெரிய டவுன்களாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா சீதாளிய என்ற கோயிலுக்கு வந்துட்டோம். என்ன கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது பாருங்க, அதுதான் சீதாளியா கோயில். இதில் பார்த்தீங்களாண்டா ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டுவோம். இந்த கடை திறந்திருக்கு ஒன்றுமென்று நினைக்கிறேன். திறந்திருக்கு, திறந்திருக்கு, திறந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சீதாளி என்ற கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ராவணன் சீதையை வனவாசம் கொண்டு வந்த இடம் தான் இது என்று சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த அசோக மரம் அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போய் உள்ளே பார்ப்போம். ஓ நோ, COVID-19 காரணமாக அரசாங்க பாதுகாப்பு அழகாக ஆலயம் கட்டுப்படுவதில் வீடியோ எடுத்தல் மற்றும் கேமராக தடுத்தப்பட்டுள்ளது. வீடியோ எடுத்தல் என்றது தடை. அப்படியே காட்டுறோம் பாருங்க, உள்ளே போய் காட்டலாம் வந்து பார்த்தா நானா சாத்தியம் இல்லாத விஷயமா போயிட்டு. இதில் பாருங்க ட்ரோன் எல்லாம் பறக்க விடல. நல்லே ஹாய், உள்ள வீடியோ எடுக்க விடாமட்டுறாங்களே. சத் உருளைக்கிழங்கு கொண்டு போகிறாங்கள அவன். நான் சொன்ன அந்த சாப்பாட்டு கடை இதுதான் பார்த்தீங்களாடா. இதில் நிப்பாட்டி சாப்பிடுவோம். ஒரு தோசை, வெங்காய தோசை சாப்பிட்ட ஞாபகம் நல்லா இருந்த ஞாபகம். அதனால தான் இதில் சாப்பிடுவோம் ஒரு முடிவெடுத்து போய் கொண்டிருக்கேன். ப்ளீஸ் சென்டர் வித் மாஸ்க் சானிடைசர் எல்லாம் பாவிச்சு தான் வருவோம். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த இந்தியா முறைப்படியான தோசை. அண்டு இது வெங்காய தோசை, இதில் பாருங்க சட்னியாக நினைக்கிறேன்னு இதில். இதுதான் சட்னியா? இதுதான் சட்னி. ஓ, இதுதான் சட்னி. இது சாம்பார். சாரி. ஓகே, இதை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களோட. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தோசை சாப்பிட்டோம். தோசைன்ற இதில் சொல்கிறேன், தோசைன்ற விலை பார்த்தீங்களாடா கிட்டத்தட்ட 280 ரூபா ஒரு வெங்காய தோசை. நான் சொன்னேன்னு கதைக்கிறதுக்காக அந்த கிரைண்டர் மிஷின் நினைப்பாண்டு, அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணாவோ தெரியலை எனக்குண்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அம்பேவள ஃபார்ம்ன்ற இடம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதாவது நான் சொல்லியிருப்பேன் நேற்று போன பிளக்கில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், தேவதை கண்டன் படம் எடுத்தது அந்த ஃபார்மில் எடுத்திருக்கணும். அந்தந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்களாண்டா ஹெக்களை பார்க்குன்னு சொல்கிறது. இதெல்லாம் போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வேணும் இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு, அந்த இடத்துக்கு இருக்கும். பாருங்கள் அப்படியே அந்த பிரதனிய கார்டன் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். இதுக்கெல்லாம் போகலாம், ஆனால் எங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னாடா இதில் இருந்து அட்டாயம் இன்றைக்கு வேர்ல்டு எண்ட் போய் பார்த்தே ஆகணும். மட்டும் ஏன்னா பார்த்திங்கன்னாடா நான் போகிற டைம் ஃபுல்லாகவே மலையில் தான் நான் மாட்டுப்பட்டிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹெக்கல கார்டன் அடித்திருக்கு பார்த்திங்களா, தெரியுதா? அது பின் சைட் நான் முதல் காட்டினது. இதில் பார்த்தீங்களா நாங்கள் இன்றைக்கே கேம்பிங் அடிக்கிற பிளான் ஒன்று இருக்குன்னு சொன்னோம். நாங்கள் ஏதாவது ஒரு டவுனில் நிப்பாட்டி சட்டி அதோட பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட் ரெண்டு வேண்டணும் கட்டாயம் வேண்டிட்டு, ஏன்னா இரவு சாப்பாடு மத்தியான சாப்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான். அதுக்காகத்தான் இதில் பார்ப்போம். குளுகல்ல குளுக பொல்லுன்ற இதில் இப்போ சட்டி எல்லாம் இருக்குடா, இதில் வேண்டும் என்ன ஒன்று பெருசு ஆக பெருசு வேண்டாது. பார்த்தீங்கன்னாடா என்ன கொத்து அதை கொத்மி பேக்கெட் நூடுல்ஸும் மூண்டும், அதோட ஒரு சட்டியும் வேணாங்க 380 ரூபா. இன்றைக்கு நைட் அங்கே தான் தங்குற பிளானில் போய்கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களாண்டா ரெண்டை புலன்ற ஒரு இடத்துக்கு இதுக்கு வந்துட்டோம். அதாவது சீதா எலியான்ற கோயிலில் இருந்து அப்படியே நேராக வந்தோம்டா ரெண்டை புலன்ட்டு வந்து, இதில் பாருங்கள் அம்பேவள ஃபார்ம்ண்டு போட் போட்டிருக்கு. அம்பேவள ஃபார்ம் இதில் இருந்து 12 கிலோமீட்டர் நியூசிலாந்து ஃபார்ம்ண்டு கூட அதை சொல்லிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட அது நியூசிலாந்து மாதிரியே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இப்போ திருப்பி போய்கொண்டிருக்கோம் டவுனுக்கு. ஏன்னென்று பார்த்தீங்கன்னாடா பெட்ரோல் அடிக்கிறதுக்காக இதில் இருந்து நேரலியாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கெட்டி புலன்ற ஒரு இடம் இருக்கும், அதில் பெட்ரோல் செட் இருக்கும். ரெண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு புள்ளி இருக்குது நம்பி போயிடலாம், ஏன்னா அங்கே உயரம் ஏத்தங்கள் எல்லாம் இருக்கும். அதில் பெட்ரோல் முடிஞ்சிடும், பிறகு இங்கே ஆல்ரெடி ரெண்டு உருட்ட வண்டி வந்துடும். அதாவது நுவரேலியா டவுனில் இருந்து சீதாளியை போய் அப்படியே அம்புலுவாக போவோம். அதில் இங்கே பெட்ரோல் செட் இருக்குமென்று நினச்சி தயவுசெய்து நீங்கள் வந்துடாதீங்க. அதில் நீங்கள் நுவரேலியா டவுன்லேயே பார்த்து ஏதாவது ஒரு பெட்ரோல் செட்டில் அடிச்சிருங்க. எனக்கு இப்போ இதில் என்ன தெரியுமா ஞாபகம் வருது, ஒரு என் ஃப்ரெண்ட் படி நம்ம அடிக்கடி சொல்லுவாள், நாளை செய்ய அதை இன்றே செய்யன்று சொல்லணும். அதான் நேற்று நாங்கள் நுவரேலியா டவுனில் 3 ஏக்கிலே பார்த்தீங்கன்னாடா பெட்ரோல் அடிச்சிருக்கலாம். இன்றைக்கு பாருங்கள் 7 கிலோமீட்டர் போகிறது, அது அதுவும் இஞ்சால சைடில் 7 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோ நேரம் வினைக்கிடும் கிட்டத்தட்ட. நான் நினைக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வினைக்கிடுவோம் இஞ்சால பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறதுக்கு தனியவே. அப்பாடா ஒரு மாதிரி பெட்ரோல் செட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் டோல் இஞ்சால் இருக்கணும் நினைக்கிறேன், 92 நம்பர் பெட்ரோல் 1000க்கு அடிங்க தாய். ஓகே, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன்னா ஃபுல் டேங்க் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 4 லிட்டர் பெட்ரோலாவது இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புள்ளியில் துள்ளி அந்த துள்ளையில் ஒரு புள்ளி இருந்தது என்றாலும் மெயின் ட்ரெஸ் கெடுப்பான்னுட்டு தான் வந்து நாங்கள் பெட்ரோல் அடிக்க போன பாதை எதுன்னு பார்த்தீங்களாண்டா நுவரேலியாலேருந்து பதில போகிற ரோட். அந்த ரோட்டில் தான் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு என்னென்னு தான் பார்த்திங்களாண்டா ஓடிக்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு 15 வயசத்துக்கு மேலே. ஆனால் உண்மையிலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து ஓடினோம்டா தலையை சுற்றுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அவ்வளோவா உள்ள வரைக்கில் ரோட்டுகள் அவ்வளவு நல்லா இருக்காது, ஆனால் இதை விட வேறு ஒரு பாதை இருக்கணும். ரெண்டு அந்த சீதாளிய கோயிலேருந்து ரெண்டு கூகுள் மேப் காட்டும், ரூட் காட்டும். அதில் நாங்கள் இதெல்லாம் போகிறதால வரோம். இதில் பெருசாக ரூட்டுகள் அவ்வளோதுக்கு நல்ல மட்டும் இல்லை. நாங்களையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன வரைக்கும் கொஞ்சம் துண்டு ஹாபிட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு இப்படியான ஒரு நில வரும்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் நிப்பாட்டி காட்டுற இந்த வியூ எப்படி இருக்குது. அப்பா எப்படி இருக்கேன்னு விழுந்தா எப்படி இருக்குமோ அங்கேருந்து வாரம்டா. இந்தா பாரு அங்கேருந்து வாரம். உண்மையாக பார்த்திங்கன்னா நான் விடிய தோசை சாப்பிட்ருப்பேன் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இஞ்சால இடங்களில் வந்து என்னத்தை சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னாடா வயிறில் ஜீரணமாகறன்றது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அம்பேவளன்ற இடத்துக்கு வந்துட்டோம், இதிலேருந்து தான் போகணுமென்று நினைக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா கட்டாயம் இஞ்சால வரைக்குள்ள அந்த சாப்பாடுகளை ஹாட்டாக சாப்பிடாதீங்க தயவு செய்து.
அவனால் வவுனியா இல்லை எங்களோட வடமானத்துலேருந்து பைக் ஓடி கப்பல்ஸ் வந்தாங்கன்னா பின்னால் இருக்கிறாள் செத்து போயிடும். ட்ரெயின் வரப்போதா? என்ன சவுண்டுடா அது? இங்கே எல்லாம் ட்ரெயினோட வலிக்கிட்டா இல்லை இலங்கையிலே ட்ரெயினோட வலிக்கிட்டான்றது எனக்கு தெரியலை. பெண்ணுக்கும் ஒரு இன்ஜினியர் தள்ளி கொடுத்து கொண்டிருக்கு. அதில் அவர் வரணுமா? டே அதால் போலீஸ் எல்லாம் அதால எல்லாம் பூந்து போகிறாங்கள்டா. எனக்கு தெரிஞ்சது கல்யாணம் கட்டின கப்பல் சேர்க்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதிலேருந்து நான் நினைக்கிறேன் நேராக போனோம்டா அப்படியே வேர்ல்டு எண்ட் அதுங்கால போகிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை அம்பேவலா ஃபார்ம் 3 கிலோமீட்டர் ரெண்டு போட்டுருப்பாருங்க, இதால் தான் திரும்பணும். இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த இடங்கள்லாம். இதில் பாருங்கள் காற்று இடது பக்கத்தில் இருக்குது. இந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் அப்படியே தண்ணி பாயிருது, ஆனால் இந்த முறை எல்லாமே தண்ணி பாயாது. ஏன்டா இருக்கிறதே பார்த்தீங்களா வெராஜி மாதிரி. ஆனால் எங்களோட இடங்களில் பார்த்தீங்களா கூடுதலாக நல்லா இருக்குது. இப்போ தான் மழை பெய்து விட்ட மாதிரி, ஆனால் இந்தியாவில் நிறைய நாளாகவே மழை இல்லாத மாதிரி இருக்குது. அம்பேவர் ரிசீவர் இதால் எல்லாம் பார்த்தீங்களா இந்த லேக்கையும் பாருங்களேன். லேக் இதுவும் நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சும்மா தண்ணி ஓடைக்குள்ள இதில் அந்த அப்படி அந்த கட்டு கட்டில் தெரிஞ்சு போகும், அதுவும் வடிவாக இருக்கும். இதில் நீ போகணும் அம்பேவலை. இதில் பார்த்திங்கன்னா தனுஷ் மற்றது அந்த விஜயகுமாரின் மகள் எல்லாம் வந்து போயிருப்பினும். வா, எப்படி இருக்கும் அந்த டைமில் அங்களை தெரிஞ்சிருந்தா அப்படி ஷூட்டிங் செய்கிறாங்களான்ட்டு போயிருக்கலாம். இதில் என்னத்துக்காக மறைக்கணும்? உள்ள அப்ரோல் இல்லையா? ஓ, ஆரி பார்த்தீங்களாடா இதுவும் பிளான். சவுத் கொரோனா பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அம்பேவலை ஃபார்முக்கும் விட மாட்டினோம். இந்த அம்பேவலை ஃபார்மை காட்டுவோம்ட்டு உண்மையிலுமே நானும் ஒரு ஆர்வத்தோடு வந்து நான் கனகாலம் பார்த்து எப்படி இருக்குமோன்றது தெரியாமல் எல்லாமே இந்த கொரோனா பிரச்சனை கொரோனா செத்தமான. ஓகே, இதிலேருந்து பார்த்தீங்களாடா அடுத்ததாக வேர்ல்டு எண்ட் எண்ட் இடத்துக்கு போகிறோம். நீங்கள் இதிலேருந்து கூகுள் மேப் போட்டிங்களாடா சரியாக ஒரு 88 கிலோமீட்டர்லாம் காட்டும், அதெல்லாம் பொய்யான விஷயம். இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் நாங்கள் போகணும். இதிலேருந்து பார்த்திங்கனாடா இப்போ வலது பக்கம் திரும்பி தான் போகணும். அதிலேருந்து வந்து தான் நாங்கள் வலது பக்கம் திரும்பி போயிருப்போம். இப்போயே நாங்கள் வலது பக்கம் திரும்பி போக வேணும். பார்த்திங்களா அரம்போட்டோடு வந்து ரோட்டை வெட்டிட்டு வரேன். வெள்ளக்காரங்கள்ன்றது இந்த இடங்கள் ஹைக்கிங் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆசையான இடம். நாங்களெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. இப்போ நீ வர இதில் நான் காட்டுவேன் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொஞ்சு போயிடும் ஹைக்கிங் பண்ணி. இதில் பாருங்கள் ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரின்ற ஒரு இடம் இருக்குது பாருங்கள். முன்னுக்கு உங்களுக்கு தெரியுதா? அப்பா என்ன குளிருது. இதிலேருந்து வலது பக்கம் திரும்பி போக வேணும். இதனால் கொஞ்சம் வடிவான இடங்கள் எல்லா இடமுமே. இதில் தோட்டம் செய்யணும் பாருங்க. இது என்ன மரம்? அந்த வெள்ளக்கிழங்கு இருக்கும் பாருங்க, செடியோட வெள்ளக்கிழங்கு இருக்கும் அதுதான் இது. இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. எல்லாம் இலங்கையில் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த வடமானத்தில் இருந்து போயிருப்பீங்க வெளிநாடுகளுக்கு. சில வேலை இங்கே வர இல்லாமல் சந்தர்ப்பத்தில் இருக்க மாட்டால் இப்படியான இடங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்குது. நீங்கள் கட்டாயம் வரைக்கும் இந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் இதெல்லாம் எப்படி பிளேஸ்ண்டு. வா, எப்படி இருக்குண்டு பாருங்கள். பெட்டி போலன்ற இடத்துல போய் கொண்டிருக்கிறோம் இப்போ. இதில் பாருங்கள் சின்ன சின்ன ரோட்டுகள் தான் இஞ்சால ஃபுல்லாகவே. வாவ், என்ன பிளேஸ். இதில் பாருங்கள் முன்னுக்கு எங்களுக்கு முன்னுக்கு அந்த ரயில்வே இதில் பார்த்துருப்பீங்க.
அந்த கப்பிள்ஸ் வந்த வேல் பைக் விழுந்துட்டு போல இருக்கு. அரிது தைக்காமது அப்படி ஆக்சிடென்ட் நானும் விட்டுட்டு போய் எதுவும் விழுந்ததாக வந்து விழுந்துருட்டோம். நெங்க கோயில் என்னவா ஹட்டன் பிளே அரி அரி ஐயா ஐயோ நான் நினைச்சு பார்த்தீங்கன்னாடா எனக்கு தெரிஞ்ச சிங்களம் அவ்வளோதான் அதில் தூக்கி எரிஞ்சிருக்காகல. நானும் சின்ன இதில் விட்டுட்டு எங்கேயும் கீழே போயிட்டு வெறியணுமெண்டு பார்த்தேன்டா தூக்கி எரிஞ்சிருக்காகல விழுகிறத பார்க்கல. நானும் சரி விட்டுட்டு பைக் விழுந்துட்டு போல வந்து தூக்கம் வர்றாங்களே ஆனால் ஆக்சிடென்ட் பட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் ஹட்டன் பிளேன்ஸ் ரோட்டுக்கு வழிக்கிட்டுட்டோம்ண்டு எனக்கு முதல் டைம் வரைக்கும் இஞ்சாலையெல்லாம் பயம். ஐயோ இதில் ஏற்றுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த வியூவெல்லாம் நாங்கள் அந்த வேர்ல்ட் அண்ட் போயிட்லேயே இருக்கும் பாருங்கள் ஞாபகங்கள் பைக் ஏற்ற தெரியாமல் இருந்த ஞாபகம் பைக் ஏற்ற தெரியாமல் இருந்த ஞாபகங்கள் கடவுளேன்னு இந்த வியூவெல்லாம் ஒழுங்காக வந்திருக்கணும் இல்லாட்டி நீங்களே கடுப்பாயிருங்க ப்ரோ. ரோட்டு தெரியல ரோட்டு தெரியலன்னு கார்களில் வரலாம் மற்றது பார்த்தீங்கன்னாட்டா மினி பஸ் ஹையஸுகளில் வரலாம் மற்றது அந்த பெரிய லேடன் பஸ்ஸில் வர்றதுன்றது முட்டாள்தனம் இஞ்சாலையெல்லாம் நிறைய நேரம் மினைக்கிட்டு தான் போவீங்களே இந்த இடத்துல எல்லாம் போகலாம் வேண்டிய இல்லை நிறைய நேரம் மினைக்கிட வேண்டி வரும். இதில் பாருங்க அடுத்த பெண்டு ஓஹோ நானாண்டாரம் இதில் தான் அந்த அம்புலுவா வியூ பாயிண்ட் வரப்போதுன்னு நான் நினைக்கிறேன். உற்சாகத்தோடு போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் அது மொபைலில் ஜூம் பண்ணி காட்டுறால எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்க மாட்டே தெரியல அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட கேமராவும் இல்லை உங்களை ஜூம் பண்ணி காட்டுற அளவுக்கு. ஆனால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா கண் முன்னால் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் நல்ல வியூ பாயிண்ட். இந்த அகலப்பு தான் வந்து சேரணும் மெத்தனை வியூ பாயிண்டாக தேர்ணி மெத்தனை வியூ பாயிண்ட் தேர்ணி மெத்தனை வியூ பாயிண்ட் ம் ஏமே கோயில் ஐயா பிள்ளையாந்தில் மாமா வவுனி வவுனியாந்தில் ஆவி ஓகே இப்போ இதில் இருந்து பார்த்தீங்களாடா வழிகட்டிடம் அவையில் வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கணும். தமிழ் படிங்களும் சரி நானும் ஆயிருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பிறகு இப்படி வந்து ஊர் சுற்றுவோமான்றது எனக்கு என்ன தெரியல. நாங்கள் நோக்கி வேண்டாலும் எங்களுக்கு வாய்க்கிறதுகள் ஒழுங்காக இருக்கணுமே வந்து சேர்ந்துதான்டா சரி ஊர் சுற்றுறதுக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாடா போய் அந்த ஓகியான்ற இடம் அங்கால அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன இடம் பார்த்தீங்கன்னாடா டெவில் ஸ்டேக்கேஸ் வண்டிகளை அப்படி எல்லா இடத்துக்கும் போகலாம். இதில் பாருங்கள் ஓனோ ஹட்டன் சமவெளிக்கு அன்புடன் வர வைக்கிறோம் ஹட்டன் சமவெளி. அப்பா வியூவை பாருங்கள் சி ஏற்றத்தை பாருங்கள் வியூவை பாருங்கன்றதால எந்த இடத்துக்கு இந்த இடம் உங்களுக்கு கிளியராக தெரியுமென்று தெரியல. நான் எங்களை கண்ணுக்கு உண்மையிலுமே அப்படி தான் இருக்கு இல்லை இதெல்லாம் விலங்கில் இருக்குமான்றதே யோசிக்கக்கூடிய மாதிரி அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது இந்த இடமெல்லாம். செயின் வீல் செட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் மட்டுமட்டான செயின் வீல் செட்டில் எல்லாம் வந்து வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த போகலுமோ
கட்டாயம் அளப்பு கொடுக்கும். அதில் பார்த்தீங்களாடா ஹட்டன் இதுவும் பூட்டு போல இருக்கு. போகே இல்லாதா உள்ள உள்ள போயிடலாதா புழுவாந்த அப்பா பயந்தே போயிட்டேன். ஆரி நம எஸ் ஜெசிஹரன் ஜெசிஹரன். ஓ கொரோனாவில் தூரத்தில் வேண்டே சொல்ல சொல்கிறாங்க. லங்காலத்தின் கொடுமை பார்த்தீங்களாண்டா பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை. அதில் பார்த்தீங்களாண்டா எங்கள் ஐசி நம்பர் மட்டும்தான் எழுதிட்டு விடணும். இதில் பார்த்தீங்களாண்டா இதில் கட்டாயம் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். இதில் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் என்ன மாதிரி ப்ரொசீஜர் உண்டு. நல்லவில்லை நான் நினச்சேன் இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போயில்லாத போல இருக்குண்டு. கடுப்பாக இருப்பேன் இவ்வளோ தூரம் மினைக்கட்டு வந்து இந்த இடங்களுக்கு போயிடலேண்டா. ஐயோ இப்போவே ஒரு மாதிரி இருக்குது. இதிலேருந்து பார்த்தீங்களாண்டா அந்த ஹைக்கிங்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். இடமெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஒரு டைமில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் போய் டிக்கெட் எடுப்போம். ஐயா தேக்கவே தென்ன ஃபோன் நம்பர் வேணுது அதே. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் அடியுல்ட் சில்ட்ரன் அப்படி இப்படின்ற எல்லாம் சாய்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து 453 ரூபாய். ஓகே ஃபாரினர்ஸ் அண்டு நீங்கள் வந்தீங்களாண்டா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்களாண்டா 490 ரூபாய் சொச்சம் ஏதாவது சொன்னேன். 480 ரூபாய் 90 ரூபா அந்த சொச்சம் இருக்குமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதில் இந்த துண்டை கொடுக்கணும். அரே ஓகே டிக்கெட் அது இதெல்லாம் எடுத்து இந்த இடங்களெல்லாம் ஞாபகம் வருது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தூரம் தான் போகணும் அந்த உலக முடிவு ஏறுறதுக்கான ஹைக்கிங் பகுதிக்கான தொடக்கத்துக்கு. அது வரைக்கும் தான் இந்த எபிசோட் இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். நான் போகிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னும் வடிவான இடங்கள் எல்லாம் இருக்குது. டோன் லிட்டர் குப்பை போட வேண்டாம், குப்பை போட வேண்டாம், புல்வெளி நடக்க வேண்டாம், அதிக சத்தம் எழுப்ப வேண்டாம் அப்படி அந்த நிறைய சமிஞ்சைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கணும். ஆக்சிஜன் பிரச்சனைன்றது குறைவாக இருக்கும். அதால் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மூச்சு வேண்டதுன்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூச்சு விடுறது கஷ்டப்படுவோம். பட் இதில் பாருங்கள் எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹேட்டன் சம்ம வழி ஸ்டார்டிங். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மர இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் இருக்குமான்ட்டு தெரியல. எங்கேயாவது நின்றுச்சேன்னா நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன். இதில் பாருங்கள் இந்த வியூ. இதில் எங்களுடைய லோகோ காட்டணும் போல இருக்கு. இப்படி காட்டியாச்சு. அப்படியே சுற்றி வர பாருங்கள். சரி இந்த பேக் ஒன்று முன்னுக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த கேமரா திங்ஸ் எல்லாம் வச்சுருந்து அது அடிக்கடி வழங்கி ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த ரோட்டுகளில் படு மோசமான ரோட்டுகள். ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னாடா அப்படி இருக்கும். கடவுளே வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்டில் இருக்கணும் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அதில் இருந்து இந்த இடங்கள் எல்லாம் தான் பாருங்களேன் எப்படி இருக்கணும். உண்மையிலுமே இலங்கையில் இப்படி இடங்கள் இருக்கான்னு நான் முதல் டைம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இப்படி வியந்து போய் இப்படியெல்லாம் இருக்காண்டு. இதே மாதிரி தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நடந்து போய்க்கலாம். இதே மாதிரி வியூ எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த டைம் நான் 2-3 தடவைலாம் வந்திருக்கிறேன். அப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அந்தளவுக்கு பனியாக இருக்கும். இன்றைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஹோட்டலில் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் வசதியான நாட்களில் இருந்தீங்களா கட்டாயம் ஸ்டே பண்ணலாம். இந்த இடங்களெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. மவுண்டன் வெயிட் பண்ணு வார. இதில் முதல்ல இதில் ஸ்டே பண்ணி நின்றுட்டு இதில் வந்து நடந்து போவாங்க அந்த சமவெளிக்கு ஹட்டன் பிளேன்ஸ். எல்லா ரூம்ஸ் இதில் தானே அந்த மரையில் அன்றைக்கும் மரம் உண்டு எங்கள் காணல. அங்கே போயிட்டேன்ட்டு தெரியல. மரம் மரைக்கு சாப்பாடு கொடுத்தல் மற்றது அதில் இந்த ரங்கி ஓடுதல் இதெல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் தங்குமிடம் வந்து போட்டிருக்கு. இதுகளெல்லாம் இப்போ இந்த கொரோனா பிரச்சனால அப்படியே சவுத் ஆகிட்டு. இலங்கையில் என்ன இருக்குது என்ன இருக்குன்ட்டு கேட்குறாங்களுக்கு இது கொஞ்சம் சரியான பதிலாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இல்லை பாருங்கள் மலை தொடரெல்லாம் தெரியுது. கிட்டத்தட்ட அதுகளில் தான் இப்போ இந்த வேர்ல்டு டாவும் இருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு பக்கத்தில்
எபிசோட நான் முடிச்சு கொள்றேன். என்னட்டு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வேர்ல்ட் எண்ட் போறதுன்றது ஒரு தனி பிரிவா போடுவோம் மட்டும் யோசிக்கிறேன். அதால தான் ஓகே, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதில் மீட் பண்ணுவோம்.